எல்லாருக்கும் நமஸ்காரம். காமாசிக அஷ்டகத்தில் அஞ்சாவது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்வஸ்தானேஷு மருத்கணான்யமயன் ஸ்வாதீன சர்வேந்திரிய பர்யங்கஸ்திரதாரணா பிரகடித பிரத்யங்முகாவஸ்திதிஹி பிராயேண பிரணிபேதுஷ பிரபுரசௌ யோகம் நிஜம் சிக்ஷயன் காமானாதனுதா தசேஷ ஜகதாம் காமாசிகா கேசரீம். இந்த ஸ்லோகத்தினுடைய மேல் அர்த்தங்கள்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போது உள்ளே இருக்கக்கூடிய விசேஷ அர்த்தங்கள் பிரிவாக எந்த மாதிரி சாதிச்சிருக்காளோ அந்த மாதிரி பார்க்கலாம். மருத்கணானு மருத்கணங்களை ஸ்வஸ்வஸ்தானத்தில் நரசிம்ம பெருமாள் ஹிரண்ய வதத்துக்கு அப்புறம் நியமிக்கிறார்ன்றதை பார்த்தோம். இதில் ரெண்டு பட்சம் இருக்குது. அதாவது நரசிம்மன் சகல ஜகத்துக்கும் சகல புருஷார்த்தங்களையும் கொடுத்து எல்லோரையும் அனுகிரகிக்க வேணும்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால் பிரார்த்திக்கிறார். இந்த பதப்பிரயோகமே பார்த்தாலே ரெண்டு அர்த்தங்கள் தோன்றபடி தான் பதப்பிரயோகங்கள் இருக்குது. அதாவது ஒரு அர்த்தம் ஹிரண்யாசுர வதத்தை பற்றி சொல்கிறதாகவும் இன்னொரு அர்த்தம் யோகானுஷ்டானத்தை பற்றி சொல்கிறதாகவும் நமக்கு தோன்றது. ஏன்னா சுவாமி தேசிகனுடைய சிறப்பே அதான், ஸ்வஸ்தானேஷு மருத்கணான் நியமயன் சுவாதீன சர்வேந்திரியா. இப்போது யோகானுஷ்டானம் மருத்கணங்களை அந்த தேவதைகளை ஸ்வஸ்வஸ்தானத்தில் நியமயன்னு நியமிச்சுருக்கார். எப்போ ஹிரண்யாசுரனால் கிளேசப்பட்டு துரத்தப்பட்ட அந்த தேவதைகளை ஹிரண்ய வதத்தின் மூலமாக தங்கள் தங்களுடைய ஸ்தானத்துக்கு திருப்பி கொண்டு வந்து ஸ்தாபித்து அப்படின்னு அர்த்தம். இது ஒரு அர்த்தம். இப்போது ரெண்டாவது, யோகிகள் சர்வதா பிராணாபானங்கள், அதாவது பஞ்சப்பிராணனுடைய ஒரு வியாபாரத்தினால பிராணாபானங்களுடைய வியாபாரத்தினால பலவிதமான வியாபாரங்கள் அந்த பிராணாபான உதான சமான அதுக்கெல்லாம் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ எல்லாத்தையும் தன்னுடைய பிராணாயாமத்து மூலமாக அடக்கி அப்படின்னு ஒரே ஸ்தானத்தில் நிறுத்தி தன்னுடைய ஆத்ம ஞானத்தை அந்த யோகிகள் பெற்றுக்கிறா. அப்படி அதே மாதிரி மருத்கணங்களை பல இடங்களுக்கு துரத்தப்பட்ட அந்த மருத்கணங்களை தேவதை கூட்டங்களை எம்பெருமான் அந்த வதத்தின் மூலமாக எல்லா இடத்தையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல சேர்க்கிறான். அப்படி தான் இந்த இடத்துல ரெண்டாவது அர்த்தத்தை நாம் எடுத்துக்கணும். மருத்கணான்னு பிராணங்களுடைய வாயு கூட்டங்களை ஸ்வஸ்வஸ்தானேஷு ஸ்வஸ்தானேஷு தங்களுடைய ஸ்தானங்களில் நியமயன்னு நியமனம் செய்து கொண்டு, ஏன்னா ஹிரண்யனால் அந்த ஹிரண்யாசுரனால் நலிவு பெற்று தேவதைகள் எல்லாரும் தங்களுடைய இடங்களை விட்டு ஓடி போயிட்டா, அந்த இடத்த விட்டு ஓடி போய் எங்கேயோ பயந்துண்டு எங்கேயோ இருக்கா. அந்த நரசிம்மனை வதம் பண்ண பிறகு, அந்த நரசிம்மன் அந்த அசுரனை வதம் பண்ண பிறகு அவள் மொத்த பேரும் திருப்பி கொண்டு வரப்பட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். சுவாதீன சர்வேந்திரியா, ஏன்னா வெளி விஷயம் பாக்கிய விஷயங்களில் கண், காது, மூக்கு இது மாதிரி இந்திரியங்கள் நாம் பிரதி தினம் சந்தியாவந்தன காலங்கள்லேயோ மற்ற அனுஷ்டான காலங்களில் பிராணாயாமம் பண்ணும் பொழுது அந்த பிராணாயாமத்தினால் நம்முடைய பாக்கிய விஷயங்கள் இந்த பாக்கியேந்திரியங்கள் எல்லாம் வெளியில் கண்டபடி அலையிறத நாம் நிலைநிறுத்தி ஒரு சேர யோகம் பண்ணுறோம் இல்லையா. ஐடோ யோகத்தில் முதல் ஸ்டெப்பு யோக சித்தவருத்தி நிரோதகான்னா இல்லையா, சித்தவருத்தி நிரோதம் பண்ணுறோம், மன வியாபாரத்தை அடக்கிறோம் இல்லையா. அதை மாதிரி தான் எம்பெருமான் நமக்காக ஹிரண்யனை வதம் பண்ணி நம்முடைய க்ஷேம லாபங்கள் ஒரு சேர நமக்கு கிடைக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு அவதாரத்தை எடுத்திருக்கான்றது தேசிகனுடைய அபிப்பிராயம். இந்த பிரபு என்ன பண்ணுறான் அப்படின்னா மேற்கு முகமாக ஏழி நமக்காகவே நம்ம ரட்சிக்கிறதுக்காகவே நம்மளை பார்த்துட்டு இருக்கான். பிரதி தினமும் இந்த பிரபு
காமாசிகா கேசரி, காமாசிகத்தில் இருக்கக்கூடிய ஒரு காமாசிகைன்ற அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபு. இவன் அசேஷ ஜெகதாம், சகல ஜெகத்துக்கும் காமங்களை அள்ளி அள்ளி கொடுக்கட்டும்னர். ஹிரண்யாசுரனை வதம் பண்ணுறதுக்காக வந்தவர், ஜெகத்தை ரட்சிக்கிறதுக்காக நம்ம கூடவே இருக்கார். இவர் பிரம்மாவுடைய வார்த்தையை கேட்டு சர்வதா நம்ம கூடவே இருந்துள்ள இருக்கிறபடினால இந்த எம்பெருமான் சகலவித க்ஷேமங்களையும் நமக்கு கொடுப்பார் அப்படின்றது தேசிகனுடைய அபிப்பிராயம். அசேஷ ஜெகதாம் காமான் ஆத்தனோத்துன்னர் ஸ்லோகத்துடைய கடைசியில். ஆசிரித்தால் எல்லாருக்கும் அவன் சர்வ பலப்பிரதன், எல்லா கேட்கக்கூடிய எல்லா பலன்களையும் கொடுக்கக்கூடியவன். ஏன்னா எல்லா பலன்களுக்கும் பலன்களையும் கொடுக்கக்கூடிய அதிகாரம் எம்பெருமான் ஒத்தனுக்கே இருக்கு. எம்பெருமான் தான் சர்வ வல்லமை படைத்தவன். ஆனால்தான் நாராயணனே நமக்கே படை தருவான்னா, கொடுக்கக்கூடியவனும் நாராயணன், வாங்கி கொள்ளக்கூடியவாளும் நாம தான். இதே பின்னாடி வரும்போது இவர் தொய் ரக்ஷத்து ரக்ஷகை கிமஞ்சேகி, தொய்ச்சா ரக்ஷத்து ரக்ஷகை கிமஞ்சேகின்னு தேசிகனே பின்னாடி. அந்த மாதிரி எம்பெருமான் மட்டும்தான் சர்வ பலப்பிரதன், அவனை தான் நம்ம ஆசிரியிக்கணும் எல்லா விஷயத்துக்கும். சகல புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியவன் அவன் தான். ஏன்னா உதாரா சர்வ ஏவைத்தே நிறவரே, கொடுக்கக்கூடிய குணம் அவனுக்கு தான் நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட காமாசிகா கேசரி, அப்படிப்பட்டவன் நமக்கு எல்லா விதமான விஷயங்களையும் கொடுக்கட்டும் அப்படின்னு. ஏன்னா நிருசிம்மன் யோகேஸ்வரன், ஏன்னா நிருசிம்மன் ஹிரண்யனை வதம் பண்ணுறதை பார்க்கிற போது அதை நினச்சி பார்த்தாலே தேசிகனுக்கு அவன் யோகேஸ்வரன்னு தெரிஞ்சுதான். ஏன்னா எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணஹா, எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணஹா, அந்த யோகேஸ்வரன் எங்கே எழுதியிருக்கானோ அந்த இடத்துல நாம் இருந்தாலே நமக்கு சர்வ விதமான க்ஷேமமும் கிட்டும் அப்படின்றது சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்து மூலமாக நமக்கு தெரிவிக்கிறார். தாசன்.